ஏய், எழுந்திரு. எழுந்திருக்கிற எழுந்திரு சொல்றல்ல, என்னடி என்னடி பாக்குற? குண்டு வெடிப்புல உனக்கு என்ன தொடர்பு இருக்கு? அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சொல்லடி. குண்டு வெடிப்புக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல மேடம். மறுபடியும் மறுபடியும் நம்புங்க மேடம், எனக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் இல்ல மேடம். எத்தனை பேர் தெரியுமாடி, கை தனியா கால் தனியா பாவி மனுஷங்களை அநியாயமா கொல்றதுல உங்களுக்கு என்னடி சந்தோஷம் கிடைக்குது சொல்லடி? அப்படி என்னத்தை சாதிக்க போறீங்க? போராடுறதும் எதிர்க்கிறதும் வாழ்வுக்காக இருக்கணும், அடுத்தவங்க சாவுக்காக இருக்க கூடாது. நீங்க சொல்றதுக்கு எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல மேடம். நான் சும்மா ஜாலியா தான் பேசுன மேடம். என்னதே சும்மா ஜாலியா பேசுனியா? சும்மா ஜாலியா பேசுறவனு தான் சுமந்துட்டு வந்து நிப்பாளுங்க. அவன் என்ன வயிற்று நொப்பிட்டான், வாய நொப்பிட்டான்னு 5 நிமிஷம் அதுக்கு போய் அடி விடிய விடிய பேசுன, அப்புறம் அவமானம் தாங்காம குடும்பத்தோட சாகிறது. அந்த மாதிரி பொண்ணு இல்ல மேடம், எனக்கு எதுவும் தெரியாது, நான் நிறைவேறாதி மேடம். ஹலோ, ஆ சொல்லுடா. எங்க வீட்டுக்கார் இல்ல, வெளியூர் போயிருக்காரு, நாளைக்கு தான் வருவாரு. ஆ உண்மை தாண்டா சொல்றேன், நீ நைட்டு வா. வாடி சொல்றேன்ல, நீ பயப்படாதரா, வா. பொம்பளை நானே பயப்பில்ல. Yeah!
அந்த மாதிரி நேரத்துல தான் நான் தாக்கப்பட்டேன். மனசு எப்போதுமே பொய்யை சீக்கிரம் நம்புற மாதிரி உண்மையை நம்பாது. என் மனசும் அப்படித்தான். என்னை உண்மையா நேசிச்ச பாரதிய என் மனசு அப்ப நினைக்கல. ஜாலியா பேசுனியா? ஜாலியா பேசுறதுன்னா அப்ப கடலை போட்டேன்னு சொல்லு. சைலன்ஸ் ப்ளீஸ், சைலன்ஸ் ப்ளீஸ். இது சிரிக்கிற விஷயம் இல்ல, சீரியஸ் விஷயம். பெரிய பாறாங்கல்ல தள்ளி விழுந்திருக்க, பரவாயில்லையா? பார்த்து பழகிற பக்கத்து வீட்டுக்காரனையே நல்லவனா தட்டவனா கண்டுபிடிக்க முடியல. முகத்தில் அவன்கிட்ட பேசுறீங்கன்னா இப்படிதான் அசிங்கப்பட்டு நிற்கணும். வளர்ந்து வர ஒவ்வொரு டெக்னாலஜிலையும் எவ்வளோ நல்லது இருக்குதோ அவ்வளோ ஆபத்தும் இருக்குது. நம்ம தான் எச்சரிக்கையாக நடந்துக்கணும். குற்றம் செய்ய காரணமாக இருக்கிற செல்ஃபோன் தான் குற்றவாளியும் கண்டுபிடிச்சு கொடுத்துருது. அது நாம் நல்ல விஷயத்துக்காகத்தான் பயன்படுத்தணும். இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கோ. தீர விசாரித்ததில் செல்போனில் சில ஆண்களுடன் விளையாட்டாக பேசியது தவிர இந்த பெண்ணிற்கும் தீவிரவாத செயலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என தெரிய வருவதால் இந்த இளம் பெண்ணின் எதிர்காலம் கருதி மன்னித்து இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. டாக்டர் வராரு, கொஞ்சம் வழிவிட்டு நில்லுங்க. வழிவிடுங்கம்மா, டாக்டர் வராரு, வழிவிடுங்க. சைனா ரிமூவ் பண்ணு. ஒன்றும் பயப்படாதீங்க, ரிமூவ் பண்ணுங்க. நானும் மாச கணக்கா மிஸ்ட் கால் கொடுத்து பாக்குறேன். யார் யார் மனசோ புரிஞ்சுக்கிற நீங்க ஒரு மிஸ்ட் கால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஹலோ, கொஞ்சம் சிரிமா சிரிமா, நல்லா சிரி, கலகல சிரிமா, கலகல சிரிமா. பாய் ஃப்ரெண்ட் தானே பேசுற, நல்லா சிரி. சக்சஸ். சுரேந்தர், 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 ஹலோ சுரேந்தர், சுரேந்திரா, சுரேந்திரா, நான் நல்லா ஆயிட்டம்மா. நீ ஆகாதம்மா, நல்லா ஆயிட்டம்மா. நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆனந்தி நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேண்ணா. நீ எப்படி இருக்கேண்ணா? நல்லா இருக்கம்மா. பாரதி நல்லா இருக்கியாடி? நல்லா இருக்கேன் மாமா. டே எப்படா இருக்கீங்க? என்னடா ஒரு செல்லு தான் வச்சிருக்க, கையில நாலஞ்சில வச்சிருப்ப. பாஸ் மாப்பிள்ள திரிஞ்சிட்டால, அதான் ஒரு செல்லு. கூடவே இருந்த ஃப்ரெண்ட கீழ்பாக்கத்துல பார்த்த பிறகும் நான் திருந்தலன்னா எனக்கும் கீழ்பாக்கன்னு தெரியாதா மாப்பிள்ள? எனக்கும்
அப்ப அடையாளம் அடையாளம் நீயும் மஞ்சள் நானும் மஞ்சள் ரெண்டு பேரும் ஒரே கலர் டிரஸ்ல ஓகேவா ஓகே அவன மஞ்சளே வந்துடுறேன் குடோன்ல போட்டு அடைச்ச மாதிரி காத்தே வரல 250 குடி சார் பரவாயில்ல அவனே 50 ரூபாய் கம்மி பண்ணிட்டான் 250 ரூபாய் கொடுங்க 100 ரூபாய் வாங்கிட்டு போயிடுவான் ஏம்பா 250 இங்கிலீஷ்ல சொன்னா டேய் ஏன் தமிழ்ல கேட்க மாட்டீங்களோ ஐயா 250 கொடுங்கல ஐயா அப்படி பேசி பழகுங்கடா ஆமா டேய் ஏறும்போது 150 தானே சொன்ன இப்ப 100 எக்ஸ்ட்ரா கேக்குற ஆமா அவருக்கு 150 உனக்கு 100 டேடா நீ என்ன ஓசில மங்களம் பல்ல நினைச்சியா நீ கூட தான் ஓசிலே வந்த நீ என்ன மங்கத்தா பல்ல நினைச்சியா டேய் அப்படியே வச்சு வாய் எல்லாம் வச்சிருவேன் ஏமா அந்த மாட்ட உடனே வில்லன் ஆயிடுவானுங்க சார் அவன் சொல்ற கணக்கு கரெக்ட் தான் எனக்கு 100 உங்களுக்கு 150 250 கொடுத்துருங்க